உலக தமிழர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்முடைய தென் பாரத தேசத்தின் தொழில் நகரமாம் கோயம்புத்தூர் மாநகரிலிருந்து நம்முடைய பிரான்ஸிலிருந்து ஒலிபரப்பாகும் இணைய செயற்கைக்கோள் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலிக்காக நமது தர்சனையா அவர்கள், லகு உத்தியோக் பாரதியினுடைய நம்முடைய மாநில தலைவர் எம் எஸ் விஜயராகவன் அவர்களை நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பாருங்கள். வணக்கம், என்னோட பேர் விஜயராகவன். Touching the world. Global reach. Imagine you could connect to that world with a single interface. Bringing together the future of innovation. நான் வந்து கோயம்புத்தூர்ல 45 வருஷமா இங்கதான் இருக்கேன். என்னோட பெற்றோர் பேர் வந்து சடகோபன், அம்மா பேர் வந்து பிரேமா. அவங்க ரெண்டு பேரும் இந்த ஊருக்கு வரும்போது வந்து ஒரு வேலை செய்யும் தொழிலாளியாக தான் வந்தார் அப்பா. அப்போது கோயம்புத்தூர் அப்படிங்கும்போது இங்கே தொழில் முனைவோருக்கு தான் வந்து ஒரு பெரிய ஒரு முன்னேற்ற பாதை இருந்தது அந்த காலத்திலிருந்தே. ஸோ இப்போ அவர் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தவர், ஒரு காலகட்டம் வரும்போது நம்மளும் தொழில் தொடங்கணும்னு ஒரு ஆர்வத்தில் தொழிலுக்கு வந்தார். ஸோ அவரும் அவரோட நண்பரும் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரியான தொழிலாக இது வந்து நாங்கள் வந்து ஸ்ப்ரிங் தயாரிக்கிற தொழில் நாங்கள். ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது ஆட்டோமோட்டிவில் ஒரு முக்கியமான ஒரு ரிக்குயர்மெண்ட்டு. அதுவும் பர்டிகுலராக நாங்கள் பண்ணுறது வந்து சேஃப்டி பார்ட்டுக்கு போகிறது. பிரேக்குக்காக பண்ணுற ஸ்ப்ரிங் வந்து எங்கள் நிறுவனத்தில் பண்ணுற ஸ்ப்ரிங்ஸ் வந்து இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா வண்டிக்கும் அந்த ஸ்ப்ரிங் போகுது. ஸோ அந்த ஸ்ப்ரிங் தயாரிப்பில் அவங்க அந்த காலத்தில் ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணி வரும்போது ஒரு கபடியாக உங்களோட அப்பாவுக்கு தெரிந்ததற்கான மூலப்பொருள் வந்து இங்கே பெறுவது கஷ்டமாக இருக்கும். எப்படி அப்பா? ஆமாங்க, அது வந்து எல்லாமே அவங்களோட படிப்பினை தான். எல்லாம் ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்களே எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது ஒன்று தான் வந்து முதல் ஆண்டர்பிரினருக்கும் செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினருக்கும் வித்தியாசம். கிரவுண்ட் லெவல் வந்து அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணி அந்த பேஸ்மெண்ட்டை போடுவாங்க. எங்கே பொருள் கிடைக்கும், நீங்கள் சொன்ன மாதிரி எங்கே போனால் மார்க்கெட் இருக்குது, என்ன பண்ணாங்கங்கிற அந்த ஒரு பேசிக் ஒர்க்கு வந்து அவங்களோட ஜென்ரேஷனில் பண்ணி வச்சுட்டு அவங்க ஒரு லெவலுக்கு அந்த கம்பெனி கொண்டு வந்து வச்சாங்க. ஸோ 2005 வந்து அவர் அந்த கம்பெனியில் அவர் இறந்துட்டார். 2005 கம்பெனி வந்து அவர் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் 1993 வந்து அவரே சொந்தமாக ஆரம்பித்தார். ஸோ சொந்தமாக ஆரம்பிக்கும் போது நாங்களும் கூட சேர்ந்து அப்போ தான் படிச்சுட்டு இருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே நாங்களும் சேர்ந்து பார்த்தோம். 2005 அவர் ஹி பாஸ்ட் அவே. அப்போ 2005 வரும்போது நாங்கள் தொழிலுக்கு புதுசாக இருந்தோம். ஒரு ஸ்ப்ரிங் கம்பெனிக்கு ஒரு பேசிஸ் இருக்குது, ஃபண்டமெண்டல் நான் சொன்ன மாதிரி இருக்குது. அதை எப்படி வளர்த்தணும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று உங்களோட ஆர்வம், ரெண்டாவது அந்த தொழிலை வந்து வளர்த்தி நம்ம 10-20 பேருக்கு வந்து நம்ம வேலைவாய்ப்பு உண்டுபடுத்தணுங்கிற ஒரு, அதான் அந்த ஆண்டர்பிரினர் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, எந்த ஊரில் நீங்கள் அது நிறையா இருக்கோ அவங்க கூட சேரும்போது அது வரும். நீங்கள் வேலை செய்கிற ஆட்கள் கூட இருந்தீங்கன்னா வேலை செய்கிறது தான் தோணுமே தவிர தொழிலுக்கு போகணும்னு தெரியாது. என்ன காரணம், தொழில் வந்து மூலதனம் போடணும், ரிஸ்க்கு. நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வந்ததுன்னா உங்கள் ஃபேமிலியே எஃபெக்ட் ஆகும். பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தொழில் ஆரம்பிக்கணுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன எப்பவுமே நான் சொல்லுவேன், ஒரு அடிப்படை தகுதி ஒரு ஆண்டர்பிரினருக்கு வேணும்னா அந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இருக்கணும். அது இருந்தால் தான் தொழில் முனைவோர் ஆக முடியும். அவர் நல்லா படித்தவர் ஏன் வந்து தொழில் முனைவர் வரமாட்டார்னா, அந்த ரிஸ்க் டேக்கிங் எடுக்க மாட்டார் அவர். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு அது சொல்லிக் கொடுத்து அவர் வந்து இந்த தொழிலை பண்ணுங்கன்னு கற்றுக் கொடுத்தாரு. என்ன ரிஸ்கை பற்றி உங்களுடைய அப்பா உங்களுக்கு சொல்லி தந்த இந்த தொழிலில் வரக்கூடியது என்னத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும்ன்றது? மிக கவனமாக இருக்க வேண்டியது வந்து எல்லாரும் சொல்கிறது, எங்கள் அப்பாவும் வந்து ரொம்ப முக்கியமாக சொன்னது, உங்கள் வாடிக்கையாளரை வந்து நீங்கள் எப்போவுமே திருப்திப்படுத்தி வச்சுக்கணும். உங்கள் வாடிக்கையாளர் திருப்தியாக இருந்தால் உங்கள் தொழில் தானாக நடக்கும். வாடிக்கையாளர் வந்து திருப்தி இல்லாமல் நம்ம இருந்தோம்னா அந்த தொழில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாதுன்னு சொன்னது. இந்த படிப்பினை வந்து ஏன் காரணம், வாடிக்கையாளர் வந்து கஸ்டமர் இஸ் கிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வச்சுட்டு இருக்கும் போது தான் நமக்கு வந்து அவங்க நம்மளை தேடி வருவாங்க நம்ம போகிறதோட. ரெண்டாவது வந்து நாங்கள் வந்த காலகட்டம் வந்து இந்தியா வந்து ஒரு 90களில் வந்து டெக்னாலஜி நோக்கி போயிட்டு ஒரு பெரிய மாற்றங்கள் வந்துட்டு இருந்தது. குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன் வந்து அப்போ வரைக்கும் வந்து இந்தியா நமக்கு இந்தியா மார்க்கெட் மட்டும்தான் ஒரு அம்பாசிடர் ஃபியேட் இருக்கும். எந்த கார் வந்து நம்ம நாட்டில் இருக்காது. குளோபலைசேஷன் என்னன்னு தெரியாது. ஸோ நாங்கள் வந்த காலகட்டத்தில் தான் குளோபலைசேஷன்னா என்ன அப்படிங்கிறது சொல்ல வரும்போது ரெண்டு பாயிண்ட் எங்களுக்கு வந்து அப்போ முக்கியமாக இருந்தது. ஒன்று, நீங்கள் டெக்னாலஜி முன்னால் போனோம். இன்னொன்று வந்து இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த வேலையெல்லாம் வந்து வேறு மாதிரி, இனிமேல் நீங்கள் பண்ணக்கூடிய வேலை வேறு மாதிரி. அப்படி ஒரு காலகட்டம் வரும்போது நாங்கள் யங்ஸ்டர்ஸாக இருந்தனால அந்த மாற்றத்துக்கு நாங்கள் தயாராக இருந்தோம்.
இப்போ இதுவே ஒரு 60-70 வயசு இருந்தாருன்னா ஒருவேளை அந்த மாற்றம் வராமல் இருந்திருக்கும். ஸோ முக்கியமானது இன்னைக்கு காலகட்டத்தில் மாற்றங்கள் வந்து முக்கியமாக எல்லாத்துக்குமே எடுக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு மாற்றங்கள் வரும், அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி போகிறவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ப்ளஸ் சிஸ்டமிக் ஒர்க்கிங் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நாங்கள் அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும். அப்ராடு வந்து மெஷின்ஸ் வாங்கணும், அதுக்கு வரைக்கும் நாங்கள் இந்தியன் மெஷின் லோக்கல் மெஷினில் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்ராட் மிஷின் வாங்கணும்னு கஸ்டமர்ஸ் வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறான், இந்த இவங்ககிட்ட போகலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்தது. ஸோ எங்கள் அப்பா பண்ண அந்த அடித்தளம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இந்த டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. யாரெல்லாம் அந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி போனாங்களோ அடுத்த 20-25 வருஷத்துக்கு நல்ல வளர்ச்சி கண்டாங்க. ஏன்னா இந்தியா வந்து 1995 அப்புறம் வந்து ஒரு கடந்த 20 வருஷமாக வந்து நல்ல வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருந்தது. காரணம் வந்து நிறையா குளோபலைசேஷன் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவிலேருந்து போச்சு, பர்டிகுலராக ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட் வந்து நல்ல பூமில் போயிட்டு இருந்தது. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொன்னோம். இதை நீங்கள் சொன்னீங்க தொழிலாளர் தொடர்பாக சொன்னீங்க, அவங்க பயப்படுவாங்க இப்படி அந்த சென்னைகளில் அவங்களுக்கு கண்டா ஒரு நேரம் தெரியும், இந்த டைமில் இருந்து எனக்கு இந்த டைம்ல வேலை முடிஞ்சிடுவான்ட்டு. இப்போ அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கைக்கு இலகுவாக இருக்கும், உங்களுக்கு வந்து அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத மாதிரியாக இருக்கிறதா, இல்லை அதுக்கான நேரத்தை குடும்ப வாழ்க்கைக்கான நேரத்தையும் ஒதுக்கக்கூடியதாக இருக்கிறதா? இல்லை, குடும்ப வாழ்க்கைக்கு கண்டிப்பாக நேரம் ஒதுக்க வேண்டியது வந்து அவசியம், அது இருக்குதுங்கிறது முடியாமல் இருக்கலாம். பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தொழில் முனைவோருக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து அதே டைம் தான் கொடுத்துருக்காங்க. பட் மல்டிபிள் பிஸ்னஸ்மேனும் இருக்காங்க, ஒரே தொழிலில் பண்ண முடியாமல் இருக்காங்க. அதுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு காரணம் கேட்டிங்கன்னா, தொழில் வளர வளர தொழில் முனைவோரோட வேலை வந்து தொழில் வளர்ச்சி தானே தவிர தினசரி வேலைகளில் ஈடுபடக்கூடாது. தினசரி வேலைகளுக்கு அதற்கு ஆட்களை போட்டு அவங்க ட்ரைனிங் பண்ணி அவங்களுக்கு உண்டான சிஸ்டத்தை சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க பாட்டுக்கு அந்த தொழிலில் வந்து நடத்திட்டு இருப்பாங்க. டே டு டே ஆப்ரேஷனில் மேனேஜ்மெண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே இன்வால்வ் ஆகக்கூடாது. மேனேஜ்மெண்ட் வந்து தொழிலை விரிவுபடுத்த பண்ணோம்னா தாராளமாக நமக்கு அந்த வேலைகள் செய்யறதுக்கு முடியும், குடும்ப வேலையும் செய்யறதுக்கு முடியுங்கிறது எங்களோட அனுபவத்தில் தெரிஞ்சிருக்கு. இந்த லாஸ்ட் 20 இயர்ஸில் உங்களோட தாயாரிடமிருந்து என்ன கற்றுக்கொண்டீர்கள்? அவர் தான் கூடுதலாக இந்த தொழிலில் அப்பா ஈடுபடுகிற போது வீட்டு பொறுப்புகளை எல்லாம் சோகமாக கூடியவராக இருந்திருக்கிறார். அவருக்கு சில நேரம் இந்த தொழிலில் ஈடுபடுறதே வெறுப்பு ஏற்படுத்தி அவருடைய ஆலோசனைகள் எவ்வாறு இருந்தது? கண்டிப்பாக அப்பா வந்து ஒரு பக்கம் சப்போர்ட் ஆன் பிஸ்னஸ்னால், மதர் வந்து எப்போவுமே சப்போர்ட் ஆன் மாரல் சப்போர்ட். அவங்க தான் நீங்கள் எவ்வளோ விதமான ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் போய் உங்கள் மதர்கிட்ட அம்மாக்கிட்ட போய் பேசும்போது அந்த கஷ்டங்கள் வந்து நீங்கிடும். என்ன காரணம்னா, ஒரு அவங்க ஒரு தைரியம் வந்து சொன்னாங்கன்னா நம்ம எல்லாத்தோட அவங்க சொல்கிற வார்த்தையை வந்து நம்ம எடுத்துக்குவோம். அந்த மாதிரி நிறைய தைரியங்கள் வந்து எங்களுக்கு அப்பப்போ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சோர்வடையும் போதோ தொழில் நலிவடையும் போதோ எல்லாம் சரியாக போயிடும், நாளைக்கு வந்து நீங்கள் முன்னேறிடுவீங்க அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து வேறு யார் சொன்னாலும் அவ்வளோ இம்பேக்ட் வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு மாரல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, ஒரு ஒற்றுமையின் அடையாளமாக நீங்கள்லாம் இருக்கணும்னு சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு அடிப்படை தேவை இருக்குது. அதுவும் குடும்பத்தில் ஒரு தொழில் பண்ணும்போது அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்தோம்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மற்ற தொழிலாளர்கள் தொடர்பாக குறிப்பிட்டீர்கள், இன்றைய காலகட்டத்திலே ஒரு தரமான தொழிலாளர்கள் நம்பிக்கையான தொழிலாளர்களை கண்டுபிடிக்கக்கூடியது இலகுவாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? முன்னே காலங்களில் வந்து ஒரு ஆன்மீகத்தோடு தொடர்புடையவர்களாக இருந்தபடியாகவே ஒழுக்க நெறிகளாக இருந்தார்கள். இன்றைய காலத்திலும் அதே மாதிரியாக தொழிலாளர்கள் இருக்கிறார்களா, அல்லது தொழிலாளர்களிடம் அடிக்கடி தொழிலாளர்களை மாற்ற வேண்டிய சூழல் ஏற்படுகிறது? இல்லை, தொழிலாளர்கள் இன்றைக்கு இருக்க தொழிலாளர்களும் அன்றைக்கு இருக்க தொழிலாளர்களுக்கும் எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. ஆனால் ஒரு அடிப்படை தேவை ஒன்று மாறி இருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு தொழிலாளி வந்து வேலையே இல்லாமல் இருந்தான், அன்னைக்கு அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் அந்த தொழிலாளி வந்து வேலை கிடச்சிருச்சு, எனக்கு வேலை வந்து பிரச்சனை கிடையாது, அதனால எனக்கு தினசரி எனக்கு சாப்பாடும் எனக்கு வேணுங்கிற ஒரு பேசிக் நெசசிட்டி இருக்குது, அதனால நான் வந்து சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்தது. இன்றைக்கி இருக்கிற தொழிலாளிக்கு நாளைக்கு வேலை இல்லைங்கிற ஒரு பிரச்சனையும் இல்லை, பேசிக் நெசசிட்டியும் இல்லை, முக்கால்வாசி பேருக்கு அவனுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுது இன்னைக்கு. ஸோ அதை கொடுத்தோம்னா எல்லா தொழிலாளியுமே இருக்காங்க, எல்லா நிறுவனத்துலையும் இருக்காங்க. பட் இன்னைக்கு ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் நம்ம ஊர் ஆட்கள் வந்து தமிழில் பேசக்கூடிய ஆட்கள் வந்து நிறைய பேர் இல்லை. ஏன்னா எல்லாரும் வேற தொழிலுக்கு போயிட்டாங்க, ஒன்றா வந்து இண்டஸ்ட்ரி பேஸ்டு ஒர்க்குக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதனால இப்போ எல்லா ஊர்லேயுமே வந்து ஒரிசா பீகார்லேருந்து வந்து வேலை செய்கிற ஆட்கள் தான் நிறையா இருக்காங்க.
இது வந்து நமக்கு ஒரு இந்த காலகட்டத்துக்கு சூட்டபிளாக இருக்கே தவிர நாளைக்கு இது ஒரு பிரச்சனையாக மாறுமான்ட்டு எல்லாரும் பேசும்போது, ஏன்னா இன்னைக்கே கூட அவங்க திடீர்னு ஒரு பண்டிகை ஊருக்கு போயிட்டாங்கன்னா எல்லா கம்பெனியுமே வந்து இன்னைக்கு ஓடாமல் நின்று போயிருது. ஏன்னா அவங்க வந்தால் தான் ஓடுற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து என்னவா இருக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். இப்போ கூட கவர்மெண்ட்டை வந்து சில ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க, புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேலை செய்யணுன்ட்டு. ஸோ அது ஒரு சேலஞ்சிங் பீரியடில் இருக்கிறோம். பட் நான் சொன்ன மாதிரி தொழிலாளர்கள் எப்போ இருந்தாலும் அவங்க வந்து அவங்க வேலையை கரெக்டாக தான் செய்கிறாங்க. அவங்களை வழிநடத்தி கொண்டு போனோம்னா தாராளமாக கண்டிப்பாக இருக்காங்க. சேலஞ்சிங் ஜாப்ஸ் வந்து அவங்களை கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இதை சொன்னபடியாக சொல்லலாம். இப்போ ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கே வடக்கில் கிழக்கில் தமிழ் பேசக்கூடிய மலையகத்தில் தமிழ் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுவும் மலையகத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டு தொப்புள் குடி நேரடி உறவுடையவர்கள், அவர்கள் மிக வறுமையிலே வாழ்கிறார்கள், ஆனால் படித்தவர்கள் இருக்கிறார்கள். இப்போ அப்படியானவர்களை இங்கே அழைத்து அவர்களுக்கு பயிற்சியை கொடுத்து அவர்களுக்கு ஆன வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவதிலே உங்களுடைய அமைப்பு ரீதியாக முன்முயற்சிகளை செய்ய முடியாது? இல்லை, கண்டிப்பாக அது ஒரு முயற்சி எடுக்கலாங்க. ஏன்னா இப்போ வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் பாப்புலேஷன் இருக்காங்க, அந்த வயசுக்கு தகுந்த ஆட்கள் நிறையா பேர் இருக்காங்க. யங்கர் பாப்புலேஷன் இன்னும் உலகத்துல இப்போ இந்தியாவில் தான் ஜாஸ்தி. பட் அவங்கள வந்து அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஏரியா வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்காங்க. ரெண்டாவது, அவன் படிச்சுட்டு வந்தாலும் அந்த வேலை வந்து அவனுக்கு அது முன்னால் அனுபவம் விருப்பம் இருந்தால் தான் விருப்பம். ரெண்டாவது, அவனை ட்ரெயின் அப் பண்ணுறதுக்கும் காலேஜ் சிலபஸும் இண்டஸ்ட்ரி சிலபஸுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அதனால் இப்போ நாங்கள் ஸ்கில் இண்டியான்னு சொல்லி கவர்மெண்ட், அதை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து புதுசாக பண்ணி அந்த ஸ்கில் இந்தியாவில் நிறைய பேர் ட்ரைனிங் கொடுக்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக இவங்கெல்லாம் வந்து குருமாய் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா இவங்களுக்கு யாருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இப்போ எப்படி பீகார்காரங்க வந்தாங்களோ ஒருவேளை அடுத்த கட்டம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து வேலை செய்யக்கூடிய ஆட்கள் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பை அதை நீங்கள் உருவாக்க உருவாக்கலாம் நல்ல விஷயந்தான் அது. ஏன்னா வேலைக்கு ஆட்கள் இல்லாமல் இன்னொரு ஊருக்கு வந்தாங்கன்னா அவங்க பொறுப்புகள் இன்னும் அதிகமாக இருக்குது, அவங்க நல்லா வேலை செய்வாங்கங்கிற கருத்து இருக்குது. பட் இது வந்து கவர்மெண்ட்டோட பாலிசியும் கலந்துருக்கு. இப்போ நம்ம வந்து அங்கேருந்து வராங்க அப்படின்னா அந்த மாதிரி வரவங்கள வந்து கவர்மெண்ட் வந்து பெர்மனெண்ட்டாக வேலை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்களா, ரெசிடென்ஷிப்லாம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக தருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பீகார்லேருந்து வாரத்துக்கெல்லாம் 8-9 மணிக்கு அடைஞ்சிருக்கோம். ஆனால் இதில் இருந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து படித்தவர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறார்கள், இந்த துறை சார்ந்த படிச்சுட்டு இருக்கிறவர்கள் இருக்கிறார். அது ஒரு மணி நேரத்திலேயே நல்ல போட் சிஸ்டம்னா வந்து போகலாம். அதுக்கு அவசியமாக அது வந்து நீங்கள் சொல்கிறது லாஜிஸ்டிக் வைஸ் நீங்கள் சொல்கிறது ரைட்டு. பட் பாலிசி வைஸ் கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் மற்ற ஊர்லேருந்து வந்து வேலை செய்கிறதுக்கு எதுவும் கட்டுப்பாடு விதிப்பாங்களா இல்லையாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க வந்து வந்துட்டு போகிற அளவுக்கு வீசா இன்னைக்கு கொடுக்குறாங்க. பட் இங்கேயே வந்து தொழில் நடத்தி விரிவா இங்கேயே செட்டில் ஆகிற அளவுக்கு வந்து ஆட்களுக்கு வந்து உண்டான வசதி வாய்ப்புகள் பண்ணுறாங்களாங்கிறது விசாரிக்கணும். இல்லை, அதுக்கான ப்ரொப்போசல்னு வந்து நீங்கள் கொடுத்து இப்படி எங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா மொழி தெரிந்தவர்கள் எங்களுக்கு வேலைக்கு தேவை, அவை எங்களுக்கு விரைவாக இதை இந்த முன்மாதிரியாக முன்னுக்கு கொண்டு வரதுன்றா இதுதான் தேவையற்றதை நீங்கள் வலியுறுத்துகிற போது அவர்கள் ஓரளவுக்கு கண்டிப்பாக செய்யலாம். வந்து இப்போ ஜெய்சங்கர் அவரும் தமிழராக இருக்கிற அப்படின்னால அந்த அணுகுமுறை அணுகிற போது இலகுவாக இருக்கும். வாய்ப்பு நிர்மலா சீதாராமன் அவர்களும் இது தொடர்பாக சிந்திக்கக்கூடிய அதுக்கான முன்முயற்சிகளையும் மேற்கொள்வது, பின்னர் உங்களோட நீங்களே கூடி கதைச்சு அதுக்கான முன்முயற்சிகளும் மேற்கொள்ளலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி, நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே விரிவாக உங்களுடன் உரையாடலாம். ரொம்ப சந்தோஷம். உங்களோட நேரத்தை எங்கள் கிட்ட பகிர்ந்ததுக்கும் நீங்கள் எங்களை வந்து இன்டர்வியூ பண்ணதுக்கும் ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றி. தமிழ் 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 லக்கி குரு, தமிழ் 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 லக்கி குரு. தாயே முதல் தமிழே, தரணியின் முதல் மொழியே. தாயே முதல் தமிழே, தரணியின் முதல் மொழியே. ஆதி தமிழன் நடந்த தடங்களை ஜோதி தமிழில் அடையாளம் கண்டு உயிர்மை வழி என்னும் எழுத்து மொழி. ஆசானை கேட்கும் சதி வெளி வழி உங்கள் உலகுக்கு உரு தந்த தமிழ். கரு தந்த தமிழ் தங்கள் வாழ்வுக்கு திரு தந்த தமிழ் உலகில் உள்ள அத்தனை பேரை மகளுக்கு வரும் தமிழே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி. தமிழ் 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 தமிழாக்கி கூறு, தமிழ் 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 தமிழாக்கி கூறு, தமிழ் 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 தமிழாக்கி கூறு.